ஆர்கே குளோபலைசேஷன்ல முக்கியமான வணிக தளங்களா எங்கெங்க உருவாக்குனாங்கன்னா இந்தியா டு ஸ்பெயின்ல அலெக்சாண்ட்ரியா ஏத்தன்ஸ் ஆந்தோயிச் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ட்ரேட் லிங்க் வணிக கூட்டு யார் யார் மூலமா உருவாக்கப்படுச்சுனா ரோமன் எம்பையர் பார்த்தியன் எம்பையர் அண்ட் ஹேண்ட் ஐனா சிட்டில உருவாக்குனாங்க இது மூலமா தான் நம்மளுடைய சில்க் ரோடு அதாவது கமர்ஷியல் லிங்கான சில்க் ரோடு உருவாக்கப்பட்டுச்சு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்கேஇ குளோபலைசேஷன்ல இயர்லி ஸ்டேஜா இஸ்லாமிக் கோல்டன் ஏஜ் தான் சொல்றோம் இந்த மங்கோல் பீரியட்ல பார்க்கும்போது மங்கோல் பீரியட் உருவான உடனேயே இந்த கமர்ஷியல் சென்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது நெக்ஸ்ட் ஒன் புரோட்டோ குளோபலைசேஷன் இந்த புரோட்டோ குளோபலைசேஷன்ல பார்க்கும்போது அதான் செகண்ட் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ஆர்கேஇ குளோபலைசேஷன் செகண்ட் ஒன் புரோட்டோ குளோபலைசேஷன் இதுல வந்து பார்க்கும்போது யூரோப்பியன் எம்பையர் 16th அண்ட் 17th சென்சுரிஸ் எல்லாம் இங்க வர ஆரம்பிச்சாங்க மூலமா போர்டியூஸ் ஸ்பெயின் டச் பிரிட்டிஷ் எம்பையர்ஸ் இங்க கம்பெனிஸ் ஆரம்பிக்க ஆரம்பிச்சாங்க 17th செஞ்சுரியில பாக்கும்போது பிரைவேட் பிசினஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சது பிரைவேட் மூலமா தான் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நல்லா வெல் டெவலப்டு ஆக ஆரம்பிச்சது முதல் முதல்ல பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியால எப்ப கம்பெனி ஆரம்பிச்சாங்கன்னா 1600 இதுதான் ஃபர்ஸ்ட் எம்என்சி சொல்றோம் எம்என்சி மீன்ஸ் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் என்ன மீன்ஸ் பார்த்தோம்னா வெளிநாட்டுல இருக்கிற நாடுகள் வெவ்வேறு நாடுகள்ல அவங்களுடைய கம்பெனிஸ் ஆரம்பிச்சு அது மூலியமா நம்மளுக்கு வேலை வாய்ப்பையும் அவங்களுக்கு இன்கமையும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இது வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1600 ஆரம்பிச்சது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எம்என்சி எதுன்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1602 ஆரம்பிச்சாங்க 16th செஞ்சுரியில பார்த்தோம் அப்படின்னா போர்டுகீஸ் வந்து அவங்களுடைய ட்ரேடிங் ஃபேக்டரிஸே இங்க ஆரம்பிச்சாங்க ஆப்பிரிக்கா ஏசியா பிரேசில் எல்லாம் நெக்ஸ்ட் ஒன் மாடர்ன் குளோபலைசேஷன் இந்த மாடர்ன் குளோபலைசேஷன் அப்படிங்கிறது 19th செஞ்சுரியில 19th செஞ்சுரியில குளோபலைசேஷன் உருவானதுடைய மாற்றம் அதாவது நிறைய புதிய வளர்ச்சிகள் தோன்றது எப்பன்னு பார்த்தோம்னா இந்த குளோபலைசேஷன்ல தான் முக்கியமா 19th அண்ட் 20th செஞ்சுரியில பாக்கும்போது குளோபலைசேஷன்ல நிறைய மாற்றங்கள் அதாவது 19th விட 20th செஞ்சுரியில காணப்படுது ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த மாடர்ன் குளோபலைசேஷன்ல இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாக்கும்போது இந்த குளோபல் ட்ரேட் அதாவது உலகம் ஃபுல்லா நடத்தக்கூடிய இந்த